ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. நம்மளோட சேனலில் இதுக்கு முன்னாடி வந்து மழைநீர் சேமிப்பை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ வந்து ரொம்ப நல்லா ரீச் ஆயிருந்தது. கிட்டத்தட்ட 2,00,000 பேர் வந்து அந்த வீடியோ பார்த்துருக்காங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் நிறையா எனக்கு வந்து கமெண்ட் வந்து என்ன அப்படின்னா, அந்த ஃபில்டரோட ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட சேனலோட சப்ஸ்கிரைபர் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து மிஸ்டர் சவுந்தரராஜன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இந்த வீடியோவில் ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆகி அவரோட வீட்டில் வந்து ரொம்ப விலை குறைவான ஒரு மதிப்பில் வந்து ஒரு ஃபில்ட்ரு அவரே டிசைன் பண்ணி அவர் வீட்டில் வந்து ஃபிட் பண்ணியிருக்கிறாரு. அதை ஒரு வீடியோ பதிவாக நம்மக்கிட்ட ஷேர் பண்ணார். அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் வந்து இந்த வீடியோ. ஸோ இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வணக்கம், என் பேர் சவுந்தரராஜனுங்க. கோயம்புத்தூர் மாவட்டம் பெருநாய்க்கம்பாளையம் பேரூராட்சி ஜோதியூரம் சுருவிக்கா நகரில் எங்கள் வீடு இருக்குது. இப்போது மழை பெய்ஞ்சிட்ருக்கு. மழை தண்ணி வந்து ஃபில்டராகி எங்கள் வீட்டு தொட்டியில் விழுந்துட்டுருக்குங்க. அந்த ஃபில்டர் வந்து இங்கே நான் ஹோம்மேடை நானே பண்ணுது. அது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறதுக்காக தான் இதை காமிக்கிறேங்க. பெருநாய்க்கம்பாளையத்தில் பார்த்திங்கன்னா ஆனுவல் ஆவரேஜ் ரெயின்ஃபால் வந்து 50 சென்டிமீட்டருங்க. ஸோ இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கூரையில் வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட் வந்து மழை தண்ணி ரிசீவ் ஆகிற ரூஃப் இங்கே ஏரியா இருக்குது. அதில் விழுகிற தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த 4-inch பைப்பில் ஒட்டுக்கா எல்லா தண்ணியும் கொண்டு வந்து இந்த ஃபில்டர் செட்டப்பில் மாட்டியிருக்குங்க. இந்த ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா 2 stage ஃபில்டராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து பெரிய குப்பை இலை இதெல்லாமே இந்த ஃபில்டரில் வந்து ஃபில்டர் ஆகிடும். செகண்ட் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா மண் மாதிரி இருக்கிற சின்ன சின்ன டஸ்ட் எல்லாமே ஃபில்டர் ஆகி தொட்டிக்குள்ளே போய் விழுகிற மாதிரி வந்து பண்ணியிருக்கேங்க. இப்போது எனக்கு ரெயின்ஃபால் ஏரியா வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட் சொன்னேன் இல்லைங்களா, அதை வந்து ஸ்கொயர் மீட்டரை கன்வெர்ட் பண்ண அப்படின்னா 110 ஸ்கொயர் மீட்டருங்க. அப்போ ஆனுவல் ரெயின்ஃபால் 50 சென்டிமீட்டர். ஸோ அப்போ 110 ஸ்கொயர் மீட்டர் இன்ட்டு 500 மில்லிமீட்டர் இன்ட்டு 0.9 போட்டிங்கன்னா 49,000 லிட்டர் தண்ணி வந்து வருஷம் வந்து எங்களால் வந்து சேமிக்க முடியும். இப்போ இந்த ஃபில்டர் எப்படி பண்ணியிருக்கேன், எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்ப்போங்க. இது வந்து stage 2 ஃபில்டருங்க. இது வந்து ரிமூவபுளாக போட்டிருக்கேன், டேஸ்ட் எல்லாம் போடல. இப்போ இந்த 4-2 ரெடியூசர் வந்து லேசர் கொடுத்து ட்ரெயின் பண்ணி தான் போட்டிருக்கு. அதனால தான் இதில் லூஸ் ஆகிறது. இல்லைன்னா இது வந்து கழுத்த முடியாது. பாருங்கள் ஸ்லைடிங் மாதிரி. இப்போ இதில் அந்த தண்ணி மழை பேஞ்சி வரதுனால ஃபஸ்ட் ஸ்டேஜ்லேருந்து வந்து செகண்ட் ஸ்டேஜில் விழுகுது. இப்போ ஃபஸ்ட் ஸ்டேஜ் எப்படி வேலை செய்யணுங்கிறத இது வந்து 4-inch எம்பிஏ எஃபிஏ போட்டு த்ரெட்டடு அசம்பிள் பண்ணியிருக்கல. இந்த மாதிரி நீங்களும் வந்து நாங்கள் இந்த வீட்லேயும் பண்ணலாம், மழை தண்ணியும் சேமிக்கலாம். இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தர் யூடியூப்பில் போட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே போய் சேரும். இப்போ மழை தண்ணி நம்ம சேமித்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபில்டர் வந்து யூஸ்லாக கழுவிணும் பார்த்தீங்கன்னா. இதில் ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஃபில்டர் வருது. இப்போ இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களா 4-inch பைப்புக்குள்ளே 2-inch பைப்பு. இந்த பைப் அப்படியே ஜாயிண்டாக இருக்குல்ல. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2-inch பைப்பில் எல்லாமே ஸ்லாட் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கேன். அந்த ஸ்லாட்டில் மேலே கொசு வலையை சுற்றிருக்குங்க. ஸோ இந்த மாதிரி டஸ்ட்டு சின்ன சின்ன விட்டு இந்த பெரிய இலைகள் எல்லாமே வந்து இதில் ஃபில்டர் ஆகிடும். இது நான் 3 அடி போட்டிருக்கேன். நீங்கள் 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கெல்லாம் 2 அடி நீளம் இருந்தாலே போதும், ஃபில்டர் பண்ணிக்கலாம். திருப்பி இது மட்டும் மாற்றம் பண்ணிட்டுருக்கேன். ஃபில்டர் இருக்கிறதுனால ஈஸியாக போட்டுக்கலாம். நான் இது வெயிலில் காயும் அப்படிங்கிறதுனால சுப்ரீம் கம்பெனியோட ஃபிட்டிங்ஸ் வாங்கி போட்டிருக்கேன். நீங்கள் நிலம் இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்மி விலைக்கு போடலாம். எனக்கு வந்து இது டோட்டலாக 2000 ரூபா செலவாச்சு. பட் இந்த ஃபில்டர் யூனிட் மட்டும் பண்ணிங்க அப்படின்னா 1000 ரூபீஸ்லேயே பண்ணுவாங்க. இப்போ இந்த பார்ட் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கணுங்க, அது வந்து லோவாக இருக்கணும். அது ஏன் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள் இது செகண்ட் ஸ்டேஜ். இதில் வந்து இது இல்லைங்கன்னா இது நான் ஓவன் பேக்கு பாருங்கள், உள்ள மண் எல்லாம் வந்து இருக்கு பாருங்கள். அது இதில் ஈஸியாக நீங்கள் இந்த ஃபில்டர் உள்ளே போட்டுருங்க. இப்போ இதில் மாட்டிக்கலாம் போச்சுங்களா. இப்போ அந்த தண்ணி உள்ள வந்து அந்த நான் ஓவன் பேக்கில் போய் ஃபில்டர் ஆகி திருப்பி அந்த தொட்டிக்கு மண் இல்லாத சுத்தமான தண்ணியும் வந்து வச்சுக்கலாம். இது எல்லாமே கிளாம்ப் போட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது பெரிய பைப்புங்கிறதுனால கிளாம்ப் கண்டிப்பாக வேணும், இல்லைன்னா கண்டு விழுந்துடும். இல்லை நான் பேஸ்ட் போடல, நீங்கள் தேவைப்பட்டால் பேஸ்ட் போட்டுருங்க. இப்போ ஃபஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் ரெண்டுமே சொல்லிட்டேன். இது வந்து மழை வரும்போது ஃபஸ்ட் ப்ளஸ் இது பண்ணிடணுங்க. இப்போ இருக்கிற பெரிய டஸ்ட்டு இதெல்லாமே போயிடும் மழை காலத்துக்கு முன்னாடியே நம்ம பண்ணிக்கலாம். இப்போ மழை நின்றுச்சு இல்லைங்களா, அதுக்கப்புறம் வந்து
நான் இந்த டோரை வந்து கழுட்டுறேன். இங்கே நீங்கள் வால் வேணாலும் போடலங்க, வால் காஸ்ட்லி. இப்போ இந்த டஸ்ட்டோட இந்த தண்ணி பூரமே மழை நின்று வரது போயிடும், இருக்கிற தண்ணி பூரமே வெளியே வந்துடும். நீங்கள் முன்னாடி இப்போ கேப்பை போட்டு விட்டுருலாம். நன்றிங்க.